ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ரம்யா வந்து சேனல் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்போ ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த சேனலை. நானும் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு. உங்களுக்கும் எல்லா வீடியோவும் போடுறதெல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ வ்ளாகே வரோம். எங்களோட வந்து 5வது திருமண நாள் வந்து இன்றைக்கி. அதனால் இந்த விலாகை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் எங்களுக்கு உங்களோட பிளெஸிங்ஸை தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருக்கணும்ன்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணல. நானும் எங்கேயும் உங்கள் பேக்கரி எதுவுமே ஓப்பன் ஆகலை, உங்கள் வில்லேஜில் தானே இருக்கோம். அதனால் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன பீஸ் கேக்கு தான் வாங்கினோம், ப்ளஸ் ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான், இதுதான் இந்த கேக்கு தான் வாங்கி கொடுத்து இதை வெட்டினோம், இதில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுருக்காரு. நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகலாம் வாங்கி தரல, கணக்காக வந்து ஒரு பீஸ் 5 ரூபா 4 பீஸாக வாங்கி தந்திருக்காரு. அதே மாதிரி இந்த கோபிகா சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாங்கிட்டு வந்தார், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, குட்டீஸ்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா இதை தான் வெட்டி நான் வந்து வ்ளாகாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி குக்கிங் கூட ஸ்பெஷலாக இது பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக அந்த என்னது வாழைத்தண்டா அதுலேயும் முடிச்சிட்டாங்க. வாழைத்தண்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். சரி, நான்வெஜ்ஜும் எடுக்க வேண்டாம் அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணலை. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன், அவருக்கே தெரியாது என்னான்னு. என்ன இப்போ சொல்லி தான் எனக்கே தெரியும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுறாங்கட்டு, என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. இந்த ஒரு வருஷமாக அவங்க பண்ணியிருக்க வீடியோலாம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப வேணும். ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய குட்டி பார்த்தீங்க அப்படின்னா கேக்கை இது பண்ணுறதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ கீபோர்டை வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் தூக்க கலக்கும், மதிய டைம் அப்படி ஆகிடுச்சு. இதை ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், விளாண்டுட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அவர் வாங்கி கொடுத்த அந்த 5 ரூபா கேக்கையும் நம்ம வெட்டிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கேக் வந்து வெட்டிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கேக்கு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நல்லா காமிக்கிறேன். ஓகே, வாங்க. பார்த்தீங்கன்னா கோபிகா சாக்லேட்டு தான். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அன்பு ஒடியா அன்பு அங்க பாரு, என்ன காப்பாட்டு கேக் வெட்டியாச்சு. இப்போ நான் அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் தரேன், என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் அவருக்கே தெரியாது, வாங்க அவர் கண்ணை கட்டிக்கலாம் நம்ம. இப்போ ஓகே, நீங்க ஓகே, நான் போயிட்டு என்னென்ன திங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, ஐ ஆம் வெயிட்டிங். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கொண்டாடுறோம். ஓகே, மஞ்சள் பை. காமிக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்கு.
பெரிய கிஃப்டா இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது. சம்திங் மேக்ஸ் ஸ்பெஷல் வேற லெவல் ஃபுட். ஓ அப்படியா? பார்க்கலாம். அன்புடைய எங்குடியா? அப்பா கிட்ட வாங்க. வாங்க வா. வெயிட்டே பண்ண வெயிட்டா தான் இருக்கு. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஏதோ வெரைட்டிஸு ஒன் டூ த்ரீ. வாவ், ஃப்ரூட்ஸ். யா, ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். இன்னுமே இந்த டைமில் இதுதான் நம்ம சாப்பிடணும். மாதுளம்பழம் இருக்குது, பனானா இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, திராட்சை, நெல்லிக்காய். ரொம்ப சிறந்தது. ரொம்ப நன்றி. இப்போ சாப்பிடுங்க. இவ்வளவும் போய் சாப்பிடணுமா? இது சாப்பிட முடியாது இப்போதைக்கு. என்னால் முடியாது, இப்போ சாப்பிட்றேன். இது அப்படி உங்களுக்கும் தம்பிக்கு அன்பு வாங்கிக்க. மாதுளம்பழம் சாப்பிட்றீங்களா? அப்பா கூட வந்து உட்காந்துக்கு சாமி. சாப்பிடு சாப்பிடு. அபி இந்தாங்க. குட்டீஸும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலும் எங்களோட பிளாக்ஸை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறோம். வேற ஒரு வித்தியாசமான பிளாக்ஸோடு நாங்கள் சந்திக்கிறோம். பாய், தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பாய் முத்தா. பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.